பாருங்க, நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து ஒரு விதமாக பயப்படுகிறானே, அப்ப நாம நம்ம பிள்ளைகளை வந்து கண்டிக்கிறோமா பயமுறுத்துகிறோமா? நம்ம பிள்ளைகள்கிட்ட சிரிச்சு பேசணுங்க, தலையை தடவி கொடுக்கணும், நெத்தியில முத்தம் கொடுக்கணும், தட்டி கொடுக்கணும், சபாசன் தட்டி கொடுக்கணும். பரீட்சை எழுத போறோம்ன்ட்டு என்ன தெரியுமா சொல்லணும், தம்பி நீ நல்லா படிச்சிருக்க, நீ பயப்படாத, நல்லா எழுதப்பா, அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வேன், நான் துவா செய்யறேன் என்று சொல்லணும். பரீட்சைக்கு போகும்போது நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லணும். போகும்போது ஒரு கூப்பிட, என்னடா படிச்சியா, ஏதா படிச்சிருக்குதா, ஒழுக்கமா எழுதணும், விளைஞ்சா ரிசல்ட் வந்தா தான் இருக்கு, உன்னை கடையில் வைக்கிறதா குடல்ல போறதான் தெரியும். பரீட்சைக்கு போகும்போது இப்படி மிரட்டினா படிச்சதெல்லாம் மறந்துடும் உனக்கு. நாம் நம்முடைய பிள்ளைகளை நாமளே பாராட்டி வேற யார் பாராட்டுவா? கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவெல்லாம் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், ஆனா பிள்ளைகள்கிட்ட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது.